இந்த கட்சிகளில் ஒரு மனித கதாபாத்திரமும் கற்பனை சென்றவை எந்த மதத்தையோ மனிதர்களின் மனதையோ புண்படுத்துவதற்காக இல்லை. ரம்ஜான் தெரிஞ்ச உடனே நம்ம கான்டாக்ட் எல்லாம் அலசி 10 வருஷம் அவங்கிட்ட பேசலாம் கூட வெக்கமே மச்சி பிரியாணிடா அப்படின்னு கேட்டிருக்கோம். 6 மணி ஆனா நோம்பு கஞ்சி டிவியில் ஃபுல்லாக ரம்ஜான் ஆடு ரங்கநாத ஸ்ட்ரீட்டு ஃபுல்லு தலப்பாக்கட்டி ரம்ஜான் ஆஃபர் அவ்வளோ கோலாகலமாக கொண்டாடுறாங்க ரம்ஜான். இந்த குவாரண்டீனில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். சொன்னாலும் போதும் முடியல. எல்லா வருஷமும் 2000 ரூபாய் கலெக்ட் ஆயிருக்குமே, இந்த வருஷம் எல்லாம் போச்சே போச்சே. இதுக்கப்புறம் கேட்ட தர மாட்டானுங்களே. சரி, நம்ம மாம்ஸ் கிட்ட ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ மாம்ஸ். சொல்ல தம்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் மாம்ஸ். அலைக்கும் சலாம். ஈத் முபாரக். ஈத் முபாரக். அப்புறம் மாம்ஸ், 7 மணி ஆனால் வெளில போகலாம். நான் வருவா, வந்து வாங்கிக்க வா. நம்ம அமௌண்ட்டு மாமா ஊரில் இருக்கேன். ஐயோ, 100 ரூபா போச்சு. மாம்ஸ், உங்ககிட்ட ஜிபே இருக்குல்ல? டேய் அசாரே, பாப்பா வருஷம் வருஷம் 500 ரூபா தருவேன் ரம்ஜானுக்கு. தா, 500 ரூபா மட்டும் தரீங்க. கணக்கு படி பார்த்தோன்னா 850 ரூபா தரணும். நீங்க எதுக்குடா? அது உங்க அம்மா அப்பா தங்கச்சி தம்பி எல்லாரும் யார் கொடுப்பா? சேர்த்து கொடுங்க. எல்லாம் பெருனா காசுனா பெருனா காசு தான், எல்லா காசும் கொடுங்க சீக்கிரம். ஏய் அசாரியா, காதல் பாய் பசங்க வந்துடுவாங்க, நான் போயிட்டு கறி வாங்கிட்டு வரேன். எதுக்கு பாப்பா? பிரியாணி சமைக்கடா, நம்மளா சாப்பிடுவோம்ல. கூடவே நம்மளை சாப்பிட்றதுக்கு கொரோனா வந்துடும், பரவாயில்லையா? அப்போ பிரியாணி எப்படி சமைக்கிறது? வீட்லேயே சமைக்கலாம், அம்மாவை சமைக்க சொல்லுங்க. நீங்கள் அவ்வளோதான், நல்ல பிரியாணி சாப்பிட்லாம்னு நினச்சேன். சார் ரைடு விடு, நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம். ஆ சரி, அப்புறம் ஐயோ இவனா மச்சான். ஹலோ, ஹாய் மச்சான், நீ ஒரு நல்ல மச்சான்டா. சத்தியமா பிரியாணிலாம் கிடையாது மச்சான். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க, நோம்பு கஞ்சி கொடுக்குற பிரியாணி கொடுக்கல, நீலாம் ஒரு நல்ல முஸ்லீம் ரெண்டடா. இதெல்லாம் வேலைக்காகுது, நானே வந்து வாங்கிக்கிறேன். ஓ அப்படியா, வா வா. சென்னையில் இன்னைக்கு மட்டும் 850 கேசா, வா வா. என்னடா மரட்டியா? சரிரா, ரைட்ரா, சந்தோஷமே வாங்கிக்கிறேன். கடவுள் நோத்தம் இல்லவே இல்லைல்ல. இதெல்லாம் இருந்தால் தமிழ் புத்தாண்டு ஈஸ்டரு ரம்ஜான் இதெல்லாம் கொண்டாடி இருக்கோம். இதில் இருந்து என்ன தெரியுது, கடவுளே ஒருத்தன் இல்லை, போகிறவனெல்லாம் முட்டா பசங்க. அப்படிலாம் இருந்தால் நம்ம எல்லாரும் ஏமாச்சான் சாவ போகிறேன். எப்படியோ பொழைச்சிருப்போம்ல. யார் மச்சான் சொன்னது கடவுள் இல்லைன்னு? இந்த கொரோனா ஒரு தொற்று நோயின்னு தெரிஞ்சோம், சக மனிதன் சாப்பாடுக்கு கஷ்டப்படுறான்னு ஹெல்ப் பண்ண முன் வந்த எல்லாருமே கடவுள் தான் மச்சான். ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் ஒரு சக மனிதனை மனிதனாக பார்க்குற எல்லா மனசும் கடவுள் தான் மச்சான்.
மனிதம் மட்டுமே நிலையானது, மனிதம் மட்டுமே நிரந்தரமானது. அப்போ இவங்க எல்லாரையும் நீ கடவுள்னு சொல்லுங்க. இல்லை, நம்ம வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நாலு பேருக்கு ஷேர் பண்ற இந்த நல்ல உள்ள இருக்கு, இதுவும் தான் கடவுள். நீங்களும் பக்கம் பக்கமா டைலாக் பேசுறீங்க, ஆனா நானே ரிலீஸ் பண்ண மாட்டேன்.